நகையை அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெண்ணந்தூர், அத்தனூர், நாமகிரிப்பேட்டை, மங்களபுரம் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வெள்ளை நீர் ஒழுகிற பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம், நெல், பருத்தி ஆகியவை நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர். அதேபோல் சந்திரசேகர்புரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. மக்கள் தங்குவதற்கும் உணவிற்கும் வழியில்லாமல் தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட இடங்களை அதிகாரிகள் பார்வையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் வந்து விவசாய நிலம் பூரா எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் நம்பி தண்ணி எல்லாம் பூரா நம்பிடுச்சிங்க. வீடும் பூரா முடிடுச்சிங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இதுவரையிலும் யாரும் வந்து நஷ்டி பயங்கர நஷ்டம் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து யாருமே வந்து எதுவும் பார்க்கல, நஷ்டி இதுவும் கொடுக்கல, நஷ்டி இழப்பு எதுவும் கொடுக்கல. அதனால் வாழ்வாரம் விட்டு நாங்கள் வந்து நம்ம நடுதல் நம்ம தத்தளிச்சிட்ருக்குறோம். தண்ணி வந்து எல்லாம் மொழி போச்சுங்க. எங்களுக்கு வீடே இல்லை, எல்லாம் ரோட்டில் தாங்க எல்லாம் படுத்துருக்குறோம். எங்களை அதிகாரிங்க வந்து யாருமே இது வரைக்கும் வந்து எங்களை பார்க்கலங்க. நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு அரை உரம் சோறு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. இது வரைக்கும் யாருமே வந்து எங்களை பார்க்கலங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? நீங்கள் வந்து தான் எதோ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்க. நாங்கள் எங்கே போகிறது? எங்கள் வீடு சொந்த வீடு தாங்க எல்லாம் கட்டி நாங்கள் வந்து போடலாம். ஆனால் அதையே போய் தெருவில் நிற்கிற மாரி நிற்கிறோங்க. மழை பெஞ்சு வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துருச்சு. இங்கே வரைக்கும் யாருமே ஒரு அதிகாரிங்களோ யாருமே இன்னும் எங்கள் வீட்டில் வந்து என்ன ஏதுன்னு கூட யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, எல்லாம் ரோட்டில் போய் படுத்துருக்கோம், குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லா சாமானமும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு பொருள் எடுக்கிறதுக்கோ ஒரு அரிசி எடுக்கிறதுக்கோ ஒன்றுக்கும் வழி இல்லாமல் நாங்கள் அனாதைங்க மாதிரி வெளியே இருக்கோம். இந்த அரசு தான் ஏதோ பார்த்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்.